ஐயா என்னடா அவனாது இல்லங்க புளி புளிக்கு நான் பார்த்தேன் என்ன மத்திய நேரத்துல அமாவாசை நடந்து வருது டேய் என்னது லுங்கினே உன்ன இடுப்புல கட்டு இல்லன்னா தூர போடு என்ன பெரிய மைசூர் மகாராஜா அங்கவஸ்திரம் நினைச்சிட்டியா உன்னடைய இன்ஜின் துடைக்க துணியிலே நினைச்சிட்டு இருந்தேன் அண்ணா நான் கல்யாணம் பண்ற முடிவு பண்ணிட்டேன் நீ முடிவு பண்ண போதுமாடா உனக்கு பொண்ணு கொடுக்கறங்களடா முடிவு பண்ண அதுக்கு தானே உங்களுக்கு வந்திருக்கேன் ஒரு சின்ன வீடு இருந்தா பொண்ணு கொடுப்பாங்களா எங்க பாட்டி சொல்லுச்சு ஆமாமா இந்த காலத்துல வீடு இருக்கிறவங்களுக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கறாங்க அதுவும் உனக்கெல்லாம் பொண்ணு கொடுக்கறேன்னா ரெண்டு கண்ணும் தெரியாத குருடன் தான் பொண்ணு கொடுக்கணும் கிண்டல் பண்ணாதீங்கனே எப்படியாவது சிக்கன் சின்ன வீடா பார்த்து செட் பண்ணுங்கனே டேய் செட் பண்றதுக்கு இது என்ன பல்லு செட்டா பம்பு செட்டாடா சரி சரி மண்டை மண்டை ஆட்டாத இந்த வீதி கடைசில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா நிஜமாவா சின்ன வீடு எப்படினே வீட்டுக்கு முன்னால நீட்டமா ரெண்டு வராண்டா நடுவுல ஒரு பெரிய ஹால் வராண்டாவுக்கு ஹாலுக்கு நடுவுல கரு கும்புன்னு ஒரு சமய கட்டறா மாடியில 2 பெட்ரூம்ஸ் ரெண்டா நான் ஒண்ணாக்கிறேனே நீ ஒண்ணாக்கினாலும் சரி ஒன்பதாக்கினாலும் சரி வீட்டுக்கு சுண்ணாம்பு கிண்டாம்பெல்லாம் அடிச்சு ஜோக்கா வச்சிருக்கடா எல்லாம் சொன்னீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்களே என்ன அந்த சின்ன வீட்டுக்கு வயசு என்னனே அடே என்ன இந்த மெக்கானிக் நினைச்சா புரோக்கர் நினைச்சடா டேய் ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவேன் சரிங்க டேய் இல்ல அந்த பக்கம் ஓடாதடா வா மகனே இன்னைக்கு வா மகனே இந்த சின்ன வீடு ஏற மாட்டங்க பிச்சை எடுத்துறடா டேய் ஐயோ பிச்சை எடுத்து போடுற நீ பாரு இன்னைக்கு பாரு உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா ஐயோ மண்ட உடைஞ்சுங்க டேய் வாடா வா மாட்டேன் என்ன அங்க வந்து முன்னாடி வரதே அள்ள கொண்டாடியா எங்க இழுக்கு வா இப்போ என்ன செய்வே அப்பதான பாருங்க ஐயா இன்னைக்கு தான் சோறி